உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் வின்சன் கணிதம் கடினம் இல்ல மேக் எக்ஸை டூ பாயிண்ட் ஃபோரில் சிக்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சம்மு புரிஞ்சுட்டா போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபைண்ட் தி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் தி பாசிட்டிவ் n என் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு ரெண்டு கண்டிஷன் அதாவது இந்த வேல்யூ ரியலாக இருக்கணுன்னா அதுக்கு என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும் என்னோட வேல்யூ இங்கே பவரில் என்னவாக இருந்தால் அது ரியலாக இருக்கும் அடுத்து அடுத்து ப்யூர்லி இமேஜினரி என்னோட வேல்யூ எந்த நம்பரா இருந்தா எந்த இண்டிஜரா இருந்தால் பாசிட்டிவ் இண்டிஜர் தான் கொடுத்துருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை ஜீரோக்கு அந்த பக்கம் இருக்க வேல்யூ தான் சரியா அப்போ என் ஈக்குவல் என்ன வந்தா சரியா அதே மாதிரி என் ஈக்குவல் என்ன வந்தா ரியல் இமேஜினரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்போயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு நிறைய மெத்தடில் ஒரு சமம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதனால் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுவேன் இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போயுமே எந்த எந் நீங்கள் எந்த இடத்துல படித்தாலும் அதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் ச சில இடத்துல நான் சொல்லி கொடுக்கற கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற ஃபாலோ பண்ணணும் அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த இடத்த நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா பாசிட்டிவ் இண்டிகேட் தான் கொடுத்துருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸுட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ எண்ணிக்கொள் ஒன்றுன்னு எடுத்துக்கோ ஒன்றுன்னு எடுத்து அங்கே சப்ஸுட் பண்ணி பார்ப்போம் சரியா அதாவது பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ என்ன வரும் பவரில் என்ன பண்ணணும் ஒன் போடணும் ஏன்னா பவரில் தான் என்ன இருக்குது அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஐன்னு வருது அப்போ இதில் ஒரு கன்க்ளூஷனாக நமக்கு வர முடியல ஏன்னா இது ஒரு என்ன இருக்குது ரியலாகவும் அல்ல பியூர்லி ரியல் இல்லை ப்யூர்லி இமேஜினரி இல்லை இது என்ன ஆகிடுச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடச்சிருக்கு சரி இதை அப்படியே வச்சுக்கோம் அடுத்து என் ஈக்குவல் டு டூன்னு வைப்போம் டூன்னு வச்சோம்னா என்ன வரும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஹை தான் என்ன வரும் ஹோல் ஸ்கொயர்னு போகிறோம் சரியா அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம் ஏவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா த்ரீ அடுத்து பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஐஏஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஏ பி அப்போ பார்த்தீங்கன்னா டூ ரூட் த்ரீ ஐ அப்போ இது ரெண்டே நம்ம சிம்பிளை பண்ண என்ன வரும் டூ அடுத்து ப்ளஸ் டூ ரூட் த்ரீ ஐன்னு வரும் அப்போ என்ன பண்ணலாம் டூவை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ஐன்னு கிடச்சிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரல ஒரு ரியல் நம்பராகவும் வரல ஒரு இமேஜினர் நம்பர்லாம் வரலை அப்போ இங்கேயே என்ன வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடச்சிருக்கு அதனால என்ன பண்ணுறோம்னா என் ஈக்குவல் டு த்ரீன்னு எடுப்போம் அப்போது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் க்யூப் இது எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் கியூப் ஃபார்முலா தெரிஞ்சாலும் அதில் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்க தான் போகுது ரொம்ப சிம்பிள் என்னன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே மேலே ரெண்டு வேலையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு இன்னமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அதாவது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ தான் ஹோல் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஏன்னா பவரில் இருக்கு ரெண்டே என்ன பண்ணலாம் பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவரில் இருக்கு ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்து த்ரீ வந்துடும் இதோட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதோட வேல்யூ என்னாவது ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ அடுத்து இதோட வேல்யூ தான் இங்கே இருக்குது என்ன பண்ணுவோம் இந்த டூ உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதிங்க டூ ப்ளஸ் டூ ரூட் த்ரீ ஐ இப்போ இதை ரெண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் பண்ண போகிறோம் இது ரெண்டே நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ரூட் த்ரீ இன்ட்டு டூ பார்த்தீங்கன்னா டூ ரூட் த்ரீ அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரூட் த்ரீ இன்ட்டு டூ ரூட் த்ரீனு இருக்குது அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன ஆகிரும் த்ரீ த்ரீ இன்ட்டு டூ என்ன ஆகிரும் சிக்ஸு ஐ அடுத்து ஐயால் உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா டூ ஐ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐயால் இங்கே உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆயிரும் ஐ ஸ்கொயர்னு வரும் ஐ ஸ்கொயர்னு வரும்போது என்ன பண்ணும் மைனஸ் பண்ணுவோம் அப்போ மைனஸ் ரூட் த்ரீ அப்போ ப்ளஸ் ரூட் த்ரீயும் மைனஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆயிரும் இது ரெண்டே ஆட் பண்ணால் எயிட் ஐ இப்போ நமக்கு தெளிவாகவே ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க எயிட் ஐங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஐ கூட இருந்தால் அது என்ன அது ப்யூர்லி இமேஜினரி அப்போ பியூர்லி இமேஜினரி நமக்கு எப்போ கிடச்சிருக்கு என்ன கிடச்சிருக்கு என் ஈக்குவல் டு த்ரீனு பண்ணுவோம் என்ன கிடச்சிருக்கு பியூர்லி இமேஜினரி கிடச்சிருக்கு அப்போ செகண்ட் சப்லியூஷனோட ஆன்சர் என்னது என் ஈக்குவல் டு த்ரீ இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு சப்லூஷனுக்கு என்ன பண்ணோம் என்ன ரியல் நம்பர் கொண்டு வரணும் இப்போ எயிட் ஐன் இருக்கு இது என்ன பண்ணால் இது வந்து ரியல் நம்பர் ஆகும் சப்போஸ் இதை என்ன பண்றோம் ஒரு ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும் ஏன்னா ஐ அப்போ தான் நமக்கு கேன்சல் ஆகும் எப்பயுமே ஸ்கொயர் பண்ணும்போது தான் ஐயோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம சப்ஸூட் பண்ணுவோம் அதனால இதை என்ன பண்ணணும் ஸ்கொயர் நான் நாமத்திரம் வச்சுக்கணும் சரியா அப்போ இதை ஸ்கொயர் பண்றோம் அதாவது பவர்ல என்ன பண்ணுறோம் வேல்யூவை போடுறோம் அப்போ எயிட் ஐய என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்றதா நீங்கள் நாம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட் ஐஏ என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்றோம் எயிட் ஐய ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம்னா இந்த எயிட் ஐங்கிறது எதோட ஆன்சரு ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் கியூபோட ஆன்சர் அப்போ என்ன பண்ணுறோம் ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ஹோல் க்யூபு இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள் எயிட் எயிட்ஸ் என்ன சிக்ஸ்டி ஃபோர் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன் இதை நம்ம இங்கே இந்த டூ இதை என்ன பண்ணலாம் பவர்களுக்கு வேல்யூ என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணலாம் அப்போ ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ என்ன வரும் பவர் சிக்ஸ் ஆகிரும் அப்போ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ பவர் சிக்ஸ் அப்போ பவர் சிக்ஸ் வரும்போது அதாவது எண் இருக்கிற பேச என்ன இருக்குது சிக்ஸ் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு ரியல் பார்ட் கிடைக்கிது இங்கே என்ன இல்லை ஐயே இல்லை அப்போ நமக்கு ஒரு ரியல் பார்ட் கிடைக்கிது அப்போ ஃபஸ்ட்டு பிள்ளை சொன்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா எண் இக்கோல்டு சிக்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் யோசித்தீங்கன்னா போது ரொம்ப சிம்பிளாக ஆகிடுச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நம்மள பார்க்கலாம் அதுவரை உங்களே வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்வின்சன் தேங்க்யூ